லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். ஆமா, கமலோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களே? கொண்டு வந்திருக்கேன். நாங்களும் எங்க பையன் கதிர்வேலோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம் மேடம். எடுமா. ஓகே, நல்ல நேரம் தான். நீங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தை மாத்திக்கங்க. பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தமா இருந்தா போன் பண்ணுங்க சார். நாங்க எங்க பையனை கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வரோம். சரிங்க சார். இன்னைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் கிளம்புறேன் மேடம். லாயர் சார், நல்லது பண்றோங்கிற சந்தோஷம் இப்ப எனக்கு நிறைய இருக்கு, அது எப்பவுமே இருக்கணும். பாத்துக்கங்க. கண்டிப்பா மேடம், நான் வரேன். வரேன் சார். நாங்களும் கிளம்புறேன் மேடம். அப்ப நாங்க புறப்படுறோம். லாயர் சார் கிட்ட சொன்னதை தான் உங்ககிட்டயும் சொல்றேன், கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க மேடம். வரங்க மேடம். சரி, நீங்க கிளம்பலாம். வரோம் மேடம். உங்க ப்ரொஃபஷன் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க பிசினஸ்ல நல்லா போயிட்டு இருக்கா? அப்பா வீட்டுல தான் இருக்கீங்களா? நல்ல வேலை, கடைக்கு போயிருந்தீங்கன்னா போன் பண்ணி பேசலாம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னப்பா, என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான்ப்பா, நம்ம கமலாக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு சொன்னேன்ல. ஆமா, அந்த பையனோட ஜாதகமா போட்டோவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? போட்டோவை பாருங்களேன். பையன் கண்ணுக்கு நிறைவா இருக்கு, மனசுக்கும் நிறைவா இருந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இருப்பாப்பா. நான் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன், பையன் ரொம்ப நல்ல பையனா. அப்படியா? அப்புறம் வா, மாப்பிள்ளைய போட்டோ கமலா கிட்ட காமிச்சு முதல்ல அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுருவோமா. ஆமா ஆமா. கமலா, கமலா. வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா. அண்ணன் உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த மாப்பிள்ளையோட போட்டோ வந்திருக்குமா பாரு. அத்தை வெக்கப்படாதீங்க, வாங்கி பாருங்க. என்ன? ரவி, கமலா கிட்ட போட்டோ கொடுறா, முதல்ல அவ பாக்கட்டும். அதெல்லாம் முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் நான் பார்த்து ஓகே சொன்னதான் கமலாவுக்கு கல்யாணம். டேய், உனக்கு அண்ணன் ஒருத்தன் நான் இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணி, மாப்பிளைய நமக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு முன்னாடி கமலாக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்கணும். பாரு கமலா. அண்ணி, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நீங்களும் அண்ணனும் பார்த்து யாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு சம்மதம் தான். பாருமா, உன்ன கல்யாணம் படிக்க போறது யாரா இருந்தாலும் அவருக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா, உங்க பொண்ணு வெக்கப்படுதுங்க. ஏமாடி, நீ வெக்கப்படும் போது இந்த கமலம் அரைஞ்சிருக்குல்ல, அது சக்கச்சவேனு செவந்து போய் கிடந்த மாதிரி ஊஞ்சி செவந்து கிடக்குது. போட்டாவே நீங்க கையில வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாத்துக்கும் திருப்பி காட்டணும். நானே காட்டிக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டு மாப்பிள்ள, எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா ஐயா? நீங்களும் கொஞ்சம் மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டீங்களா? போட்டோ கொண்டாந்தது நான் தான். இந்த வந்துச்சே, எப்படி வாங்கிட்டதெல்லாம் காட்டணும். நீதான் மாப்பிள்ள போட்டவ பக்கத்துல வச்சு பாக்கணும். பாரு, என்னம்மா
வேண்டாம்மா மாப்பிள பிடிச்சிருக்கா எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சும்மா போய் சொல்லாத உனக்கு பாத்திருக்க பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன அதெல்லாம் பொய்யா சத்தியமா இல்ல வீட்ல எனக்கு பொண்ணு பார்த்தாங்க ஆனா நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் பொண்ணே தவிர என் லைஃப்ல யாருமே கிடையாது என்ன ஏமாத்தினா அவளதான் உன நான் சும்மா விட மாட்டேன் சச்சா பொண்ணே போய் நான் ஏமாத்துவேனா முதல்ல நீ கிளம்பு நான் அப்புறம் மீட் பண்றேன் எப்போ மீட் பண்ணலாம்னு சொல்லு அப்பதான் நான் போவேன் நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா மாமா ஜாதகம் பொருந்தி இருக்கான்னு எதுவும் தெரியலையே அது தெரியாம நாம எப்படி அவங்கள வர சொல்றது அப்பா நான் வர வழியில ராஜேந்திர மாமாவை பார்த்து ஜாதகத்தை காட்டிட்டு பொருத்து சூப்பரா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் என்ன மாமா ஜாதகம் பொருந்தி இருக்குன்னா நாளைக்கே அவங்கள வர சொல்லலாம் நாளைக்கு தானே அப்புறம் பேச்சு மாற மாட்டியே நாளை கால உனக்காக கோயில்ல காத்திருப்பேன் சத்தியம் என்ன பண்ணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உன்னை நம்பி நான் போறேன் என்னை ஏமாத்திடாத ஏய் நில்ரா என்னடா இதெல்லாம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான்டா இருந்தோம் இப்போ உனக்கு பொண்ணு பாத்துக்கிறது ரொம்ப பெரிய இடம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு புரியுதா சரிப்பா நல்ல விஷயம் முடிஞ்சு போச்சு அடுத்தது வயிற்று விஷயத்தை பார்க்க வேண்டாமா எல்லாரும் கைய கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் சாப்பாடு ரெடி ஆம்லெட் ரெடியா ஆம்லெட் வேணுமா ஐயா பச்சை மிளகாய் போட்டு தானே போட்டுறேன் கமலாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பஞ்சுவா கிரிக்கெட் தம்பி மட்டும் தான் உங்களை பஞ்சு முட்டாயின்னு கூப்பிடணுமா நாங்கள கூப்பிட கூடாதா உன்னையாவது பஞ்சு முட்டாயின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு என்ன ஒரு தண்ணி பழம் கூப்பிடுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம போச்சுமா ஏய் பாத்தியா இப்ப நீதானே நீ கிண்டல் அடிக்க என்னத்துக்கு சிரிக்கா தண்ணி பழம் பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கும் அப்படி உடச்சுன்னு வச்சுக்கைய தண்ணி அவ்வளவு பழ பழ பழம்னு கொட்டி போயிரும் அதே மாதிரி என் காதல இப்ப நீ யாரில கொண்டு வந்து நிறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அப்படியே கொத்த வரங்க மாதிரி உடம்புக்கு இறங்கி வேறு தெரியுமா சரி குட்டு நைட்டு நானும் குட்டு நைட்டுன்னு குட் நைட் ரொம்ப நன்றி பயந்துட்டியா சரியாடி ஒண்ணும் இல்ல
பாவி. பஞ்சு, இத இன்னும் பத்திரமா வச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் பொக்கிஷத்தை பத்திரமா தானே வச்சுக்கணும். அது கரெக்ட். தேஜா உங்களை ரொம்ப நல்லாதான் வரைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த லிப்ஸ்டிக் கரைதான் ஒரு திருஷ்டி பொட்டு மாதிரி இருக்கு. நான் பொக்கிஷம்னு சொன்னதே இந்த லிப்ஸ்டிக் கரையதான். இத நல்லா பெருசா பிரேம் போட்டு மாட்ட போறேன். ஐயோ, இத மாட்டதோ இந்த ரூமே அழகாயிடாது. என்னங்க உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? யாராவது அதை பாத்துட்டு அந்த லிப்ஸ்டிக் கரை யாருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லி சமாளிப்பீங்க? எதுக்கு சமாளிக்கணும்? இது செல்வி பஞ்சுமிட்டாய் அவர்கள் என் ஓவியத்துக்கு அழுத்தமாக முத்தம் கொடுத்த போது உண்டான உதட்டு சாயம் என்று உண்மையை சொல்லிட வேண்டியதா?